அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டூ வே ஸ்விட்சை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் டூ வே ஸ்விட்சில் மோட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்றத பற்றி பார்த்தோம். அது பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் டூ வே ஸ்விட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரெண்டு வகையான டூ வே ஸ்விட்ச் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். நான் ரெண்டு டூ வே ஸ்விட்ச் எடுத்துருக்கேன். இப்போ இதை கனெக்ஷன் கொடுப்போம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் ரெண்டு ப்ளூ கலர் வயர் எடுத்திருக்கேன். இந்த டெர்மினல் கனெக்ஷன் பண்ணிடலாம். இன்னொரு வயரில் அதேமாரி ரெண்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ லேம்ப், அதாவது லைட்டுக்கு போகிற பீஸ் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு லேம்ப் வச்சு டெஸ்ட் லேம்ப் வச்சு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து இதோட சென்டர், இந்த சுவிட்சோட சென்டரில் இதுக்கு வந்து ஒரு நேமிங் கொடுத்தோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சுவிட்சு, இது ஃபஸ்ட் ஃப்ளோர் சுவிட்சுன்னு ஒரு நேமிங் பண்ணிவிடுவோம். இப்போ லேம்புக்கு வரக்கூடிய இன்னொரு டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, இதில் ரெண்டு டெர்மினல் வரும். ஒரு டெர்மினலை இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்னொரு டெர்மினல் நியூட்ரல், இது வந்து டைரெக்டாக நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். இதில் ஒரு பிளாக் கலர் வயர் எடுத்திருக்கேன், மெயின் வயர். இது இதில் நியூட்ரல் தான் வரும். சும்மா ஜாயின் பண்ணி டேப் பண்ணிடுறேன். டேப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து மெயின் கொடுக்கணும். மெயின் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டு ரெண்டு வயர் போகுது கிராஸ் பீஸு, இந்த ரெண்டு சுவிட்சுக்கும் டைரெக்டாக. அப்புறம் இதுலேருந்து சென்டர் ஒன்று, இது வந்து பீஸ் வயர் சொல்லுவாங்க, லைட்டுக்கு வர லைட்டுக்கு போகுது இது டைரெக்டாக. இப்போ இங்கேருந்து வர்றது மெயின். இப்போ இங்கே வந்து இதில் தான் சப்ளை போகும். இப்போ ஆன் பண்ணுறேன், லைட் எரியும். சேஞ்ச் பண்ணி திருப்பிடலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சு போடலாம். லைட் எரியுது, ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான கனெக்ஷன். இப்போ இன்னொரு அடுத்த கனெக்ஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ அடுத்த கனெக்ஷன் பார்ப்போம். இதுலேயும் அதே போல் ரெண்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். டூ வே ஸ்விட்சில் இந்த ரெண்டு கனெக்ஷன் மட்டும் இல்லை, நிறைய வகையில் பண்ணலாம். த்ரீ வே கனெக்ஷன், ஃபோர் வே கனெக்ஷன்ஸு நிறைய வகையில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மோட்டர் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது டூ வே ஸ்விட்சை வச்சுன்னு போடலாம். அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது இந்த டூ வே ஸ்விட்சை யூஸ் பண்ணி. இப்போ ரெண்டு ஸ்விட்சிலையும் கிராஸ் பீஸ் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சோட சென்டர் டெர்மினலில் வந்து லோடு லேம்போட ஒரு வயரை கனெக்ட் பண்ண போகிறேன். அதே போல் இந்த சுவிட்சிலையும் லேம்போட இன்னொரு டெர்மினல் கனெக்ஷன் பண்ண போகிறேன். போன கனெக்ஷனில் வந்து ஃபேஸ் மட்டும் சுவிட்சு கண்ட்ரோல் வரும். இதில் வந்து ஃபேஸு அண்டு நியூட்ரல் ரெண்டுமே சுவிட்சு கண்ட்ரோலில் தான் வரும். இப்போ அடுத்ததாக சுவிட்சோட கிராஸ் பீஸில் மேலே இருக்க டெர்மினலில் ஃபேஸ் கொடுக்க போகிறேன். அதே சுவிட்சில் கீழே இருக்க டெர்மினலில் நியூட்ரல் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுமே சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் வரும். இந்த மாதிரி டூ வே சுவிட்சை பயன்படுத்தி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். ஃபைனலாக நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுறேன் மெயினை. இது மெயின் கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளை ஆன் பண்ணி உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம்.
பிளாக் கலரும் ப்ளூ கலர் இருக்க டெர்மினல் வந்து கிராஸ் பீஸும் நியூட்ரலில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு கிராஸ் பீஸையும் ரெட் கலர் அதாவது ஃபேஸிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சென்ட்ரலில் இருக்கிற ரெட்டு வந்து லேம்புக்கு போகிற டெர்மினல். இது வந்து ஃபேஸை லூப் பண்ண கிராஸ் பீஸ். இது வந்து நியூட்ரலில் கனெக்ஷன் பண்ண கிராஸ் பீஸு. சென்ட்ரலில் இருக்கிறது லேம்புக்கு வர ஒரு லோடு வயர். இந்த சுவிட்சு கனெக்ஷனில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, நம்ம சுவிட்சு கனெக்ஷனில் சென்டர் டெர்மினலில் வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் மட்டும் என்னமோ நியூட்ரல் சுவிட்சு கண்ட்ரோலில் கொடுத்ததால் ஒயிட்டும் ரெட்டும் மாறி மாறி வரும். நியூட்ரல் ஒன்ஸ் ரெட்டில் வந்ததுன்னா அப்புறம் அங்கே சுவிட்சு மாற்றும் போது நியூட்ரல் ஃபேஸ் வரும் ரெட்டில் அந்த மாதிரி. அதே போல் நியூ ஒயிட்லேயும் ஃபேஸ் வரும், நியூட்ரல் வரும், மாறி மாறி வரும் நம்ம சுவிட்சு ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதான் இதில் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.